வெல்கம் பேக் டு நிஜம் டிவியின் மியூட்ல மீட்டர் பார்ட் டூ. இந்த முதல் ரவுண்ட நமைப்பு முடிச்சிருக்கிறோம். இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்கு செல்ல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரெண்டு டீமும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் அவங்க தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. போக போக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரெண்டாவது ரவுண்டு என்ன ரவுண்டுன்னு சொல்லி நம்ம பார்ப்போமா? ஓகே, இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்த வண்ணமாக மேட்சிங் ரவுண்ட். ஓகே, இந்த ரவுண்டில் முதல் வாய்ப்பு உங்களுக்கு தான் வரப்போகுது, ஏன்னா முதல் ரவுண்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுனால. ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டை முடிச்சிட்டீங்க. கூட இருக்கீங்களா, குறையா இருக்கிறீங்களா? கூட தான் இருக்கும். கூட இருக்கிறீங்களா? எத்தனை நிறையா இருக்கிறீங்களா? ஒன்று. 12 கூட இருக்கா மீதி? ஒன்றா? ஓகே, அப்படியா? நீங்களா? அவங்களா? அவங்க ஒன்னு கூட இருக்காங்க. ஒன்னு கூட இருக்காங்களா? ஓகே, இப்போ இந்த ரவுண்ட் மேட்சிங் ரவுண்ட்னா உங்க டீமுக்கு 5 புகைப்படம் வரப்போகுது. 5 புகைப்படத்தை நீங்கள் பார்த்து அதுல 2 புகைப்படம் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி 1 நிமிடத்துல அந்த மேட்ச் பண்ணதை வச்சு எத்தனை பாடல் பாடுங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ரெண்டு டீமுக்கும் ஏபின்னு சொல்லி ரெண்டு வச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, எதை ஏதாவது எடுங்க. ஏபிங்கிறத உங்களுக்கு அங்கே இருந்து பாடல் அதெல்லாம் விடுவாங்க. என்ன போட்டிருக்கு? 1. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டரை எடுத்துக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு வரப்போகுது 1 நிமிடத்தில் அதை மேட்ச் பண்ணி பாடுங்க. நீங்கள் ஒரு பாடல் பாடாமல் விட்டுட்டா கூட அது அப்படியே எங்கே போயிடும், அங்கே போனஸுக்கு போனஸாக போயிடும் அடுத்த டீமுக்கு. அதனால் ஒரு பாடல் எப்படியாவது மேட்ச் பண்ணி 1 நிமிடத்தில் 1 பாடலாவது பாடிடுங்க. அப்போ தான் இந்த டீம் உங்கள் டீம் வந்து மதிப்பெண்களை தக்க வைக்க முடியும். ரெண்டு டீமுக்குமே அதுதான், ஏன்னா இதில் வந்து நிறைய மதிப்பெண்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ 1 நிமிடத்தில் உங்கள் டீமெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அது என்ன வேர்டு என்ன எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செய்ய போகிறீங்க. ஓகேவா? ஓகே, மேட்சிங் ரவுண்டில் 2 புகைப்படம் வரும், அதை மேட்ச் பண்ணி எத்தனை பாடல் பண்ணாலும் நீங்கள் பாடலாம். ஓகேவா? ரெடியாக இருக்கிறீங்களா? நீங்களும் பாருங்கள், அவங்க பாடவில்லை என்றால் உங்களுக்கு உடனே போனஸ் ஆகும். நீங்கள் 1 நிமிடத்தில் எத்தனை பாடல், 1 நிமிடம் இல்லை 30 வினாடி உங்களுக்கு போனஸ் வந்து 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸில் எத்தனை பாடல் பாடுறீங்களோ அத்தனை மதிப்பெண்கள் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, 1 மார்க் கூட இருக்கிறீங்க, இதில் அள்ளிக்கிட்டு போகலாம். ஓகே, இப்போ அருமையான தாளம் டீமுக்கான மேட்சிங் ரவுண்டுக்கான விஷுவல் இப்பொழுது உங்கள் திரையிலே. 2 புகைப்படத்தை மேட்ச் பண்ணி கனெக்ட் பண்ணி 1 வேடை எடுத்துட்டு அந்த வேடை வச்சு பாட போறீங்க. புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் அடுத்த பாடல் எங்களை என்னையினால் அபிஷேகம் செய்தின்றார். ஓகே, அடுத்த பாடல் வேட பிடிச்சா பாட்டு பாடிட்டே போங்க. என்னது என்னது எண்ணெயின் பாடி இருக்கிறீங்க, எண்ணெய் ஆயில் பாத்திரம் வழிந்தோடும். அடுத்த பாடல், அடுத்த பாடல் பாடுங்க. மிளக்கோடு எண்ணெயும் ஏந்தி, ரெண்டு லைனா பாடினாதான் கவுண்ட் ஆகும். பாடுங்க. திராட்சை ரசத்தாரின் உள்ளம் தேச்சி. ஓகே, எத்தனை பாடல் பாடியிருக்கிறாங்க? 4 பாடல் கரெக்ட். ஓகே, அது என்ன சிஸ்டர் புதுசாக ஒரு பாட்டு வரி சொல்லிட்டு இருந்தீங்களே, ஆ விளக்கோடு எண்ணெய். ஓகே சூப்பர், எத்தனை பாடல் சிஸ்டர் பாடலாம்? தீபத்துக்கெண்ணெயை சீக்கிரம் ஊற்றும். ஆமாம், ஓகே சூப்பர். ஆனால் நீங்கள் 4 பாடல் பாடியிருக்கிறீங்க. ஓகே சிஸ்டர், எண்ணெய்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் தான் முதல்ல கண்டுபிடிச்சி சொன்னீங்க உங்கள் டீமுக்கு. எதை வச்சு? அங்கே நம்பர்ஸ் இருந்தது, எண்ணெய், அங்கே நெய் இருந்தது எண்ணெய். சூப்பராக நீங்கள் மேட்ச் பண்ணீங்க. ஓகே, இதே போல் தான் நீங்கள் பண்ணணும். இதை விட நிறைய பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்களா? உங்களுக்கு தெரியும். ஓகே சூப்பர், இப்பொழுது உங்களுக்கான ரெண்டாவது விஷுவல் இப்பொழுது உங்கள் திரையிலே. நல்லா பாருங்க என்ன எப்படி யாரு என்னன்ட்டு. வண்டியை போட்டு உருட்டுங்க சிஸ்டர்,
பண்ணுங்க, நீங்களும் பண்ணிட்டே இருங்க. இன்னும் 27 வினாடி இருக்கிறது. வலை விரித்திடுவோம், மீன்களை பிடிப்போம். ஓகே, உங்களுக்கா நேரம் தூங்குறது, டைம் போடுங்க, 30 கட் பண்ணிடலாம். அப்படியே போட்டுருங்க, அதே டைம் 1 போடுங்க. 1 போட்டால் 30 குறைச்சிக்கலாம். ஓகே, உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. ஓகே, நீங்க அதை போனஸா உங்களுக்கு தந்தாங்க, நீங்க அதை பயன்படுத்த மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கான 3வது புகைப்படம் இப்பொழுது உங்கள் திரையிலே. அணுகாது மகனே. ஓகே, அடுத்த பாடல். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். அடுத்த பாடல். பாடுங்க. பாடல் கரெக்ட் தானே, லிரிக் தப்பு. அல்லது அடுத்த பாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க, வேற வாதை வர மாதிரி பாருங்க. பாடுங்க. ஓகே, அடுத்த பாடல். நடுவர் முடிவு எடுத்து விடுவாங்க. இன்னும் 7 வினாடி இருக்கிறது. வாதை செலினா சிஸ்டர், நீங்க தான் வாதைன்னு கண்டுபிடிச்சீங்க. நாங்கள் இதை கண்டே பிடிச்சிக்கிட மாட்டாங்கன்னு எங்கள் டீம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க சிஸ்டர்? வான் கூப்பிடுறாங்க, தைக்கிறாங்க. ஓ, வானுங்க கூப்பிடுறாங்க, மிஷின் தைக்கிற, அதனால வாதை. சூப்பர், ம், வேற லெவலில் இருக்கிறிய. ஓகே, இப்போ நீங்கள் வாதைனு கண்டுபிடிச்சிங்களா? இப்போ சொன்ன பரவா. ஓகே சூப்பர். இப்போ உங்களுக்கான 4வது புகைப்படம். 4 தானே? Time start now. சிகர் சிஸ்டர், பாடியிருக்கிறாங்க. 2 பாடி இருக்கிறீங்க. ஓகே சூப்பர், உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. விண்ணில் வேற பாடலை இல்லையா? எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க விண்ணில்ன்ட்டு? எதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓ, அங்க நில்லுங்கிறாங்க, அதனால விண்ணில். உங்களுக்கான இறுதி புகைப்படம் இப்பொழுது உங்கள் திரையிலே. டைம் ஸ்டார்ட் நவ். கண்மலை ஜனங்களின் தாகம் தீர்த்து. அடுத்த பாடல். இது 30 வினாடி இருக்கிறது, பாயிண்ட் அள்ளலாம். கண்மலை
ரிபீட் ஆவதான் பாருங்க அது பாடிட்டீங்கன்னு நினைக்கேன் ஆமா ரிபீட் ஆவனா பாத்துருங்க வேற கண்மலை முதல்ல ஒரு பாட்டு பாடினீங்க அதை படிக்கவே இல்லை பாட்டினாங்களோ பாட்டாங்களா கண்மலை ஓகே உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது ஓகே சூப்பர் ஆனால் நாலு புகைப்படத்தை மேட்ச் பண்ணி அழகாக நிறைய பாடல் பாடினீங்க ஒன்றை போனஸாக கொடுத்தீங்க அதான் அவங்க பயன்படுத்தலை ஓகே சூப்பராக கண்டுபிடிச்சிங்க வாழ்த்துக்கள் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் தாளம் பட்டையை கிளப்பிட்டாங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க நாங்களும் பட்டையை கிளப்புவோம் அப்படியா நீங்கள் பட்டையை கிளப்புவீங்களா சார் ஓகே ஒரு போனஸை கொடுத்தாங்க அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை இப்போ நீங்கள் அவங்களுக்கு எதுவும் போனஸ் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டோம் அவங்க ஒன்று தந்தாங்களாம்மா தரமாட்டோம் தரமாட்டீங்களா பார்ப்போம் ஓகே இப்போ அருமையான ராகம் டீம் மேட்ச் பண்ணி அவங்க பாட போகிறாங்க அந்த மேட்சிங் ரவுண்டில் நீங்களும் புகைப்படத்தை பாருங்கள் அவங்க விட்டாங்கன்னா அப்படியே உடனே உங்களுக்கு போனஸ் ஆகும் ஓகே இப்போ ராகம் டீமுக்கான மேட்சிங் ரவுண்டில் முதல் விஷுவல் இப்பொழுது உங்கள் திரையிலே டைம் ஸ்டார்ட் நவ் என்ன அப்படி முறைச்சி முழிக்கிய கேஷுவலாக பாருங்க ரெஸ்ஸி சிஸ்டர் அப்படி முறைச்சி முழிக்காங்க ரோஜா பூ வாச மலர்கள் நாம் இப்போ நேசமனாளர் மேல் தூவிடுவோம் வானம் பூமி படை தீர்ந்தோம் வானம் விட்டு பூமி வந்தீர் உம் காருண்யத்தால் வானமே நான் அடுத்த பாடல் போச்சுனாதான் போகணும் அது வரைக்கும் அந்த பாடல் பாடணும் ஓகே வானமே மகிழ்ந்து பாடு பூமியே புகழ்ந்து போச்சு வானமும் பூமியுமோ பராபரன் மானிடரானாரோ வானம் விட்டு பூமி வந்த பலன் முதல்ல வேட சொல்லிடணும் ஓகேவா முதல்ல வந்து நீங்க ரோஜா பூன்னு பாடுனீங்க ஓ ரோஜா பூ வாச மலர்கள் நாம் வேற லெவல் தான் சரி பூமிங்கிறதான் கரெக்டாக தான் பூமி இருக்க இடத்துல மீ அப்படின்னு காட்டுறாரு அதனால் அந்த வேட சொல்லிட்டீங்கன்னா நான் ஓகேன்னு சொல்கிறப்ப நீங்கள் அதில் கண்டினியூஸாக பாடலை பாடுங்க ஓகே ரெண்டு லைன் ஃபுல்லாக பாடல் பாடணும் ஒருவேளை நான் தெரிஞ்ச பாடல்னால் நானாகவே அடுத்த பாடல் பாடுங்கன்னு சொன்னால் தான் அடுத்த பாடலுக்கு போகணும் ஓகேவா சரி ஓகே ஃபஸ்ட் புகைப்படத்துக்கு அருமையான பூமி அப்படிங்கிறதுல வச்சு பாடல் பாடிட்டீங்க உங்களுக்கான ரெண்டாவது புகைப்படம் இப்பொழுது உங்கள் திரையிலே திருபாதம் நம்பி வந்தேன் திருபை நிறையும் திருபாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதி ஓகே அடுத்த பாடல் திருபாதம் பாடுங்க தெரிஞ்சவங்க பாடிருங்க மைக்கு வாங்கிட்டு வைங்க அவங்க மைக்கில் இருக்கு இருப்பேனும் இல்ல பிழைப்பேனும் சரி அடுத்த பாடல் பாடுங்க திருபாதம் சேராமல் அங்க என்னது பாடுங்க மிஸ்டர் பாதம் ஓகே திருப்பாதம் அப்படிங்கிறத அழகாக கண்டுபிடிச்சிங்க ஆனால் கொஞ்சம் பாடல் தான் பாடுங்க நிறைய பாடல் பாடலாம் ஓகே உங்களுக்கான அடுத்த புகைப்படம் இப்பொழுது உங்கள் திரையில் முதல்ல வேட சொல்லிடுங்க ஓகேவா வேட சொல்லுங்க நான் ஓகே சொன்ன உன் வருகைக்கா என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா உங்க வருகையில் இரண்டாம் வருகையும் சமீபம் வாரார் வருகை நாளினில் வருந்திட வேண்டாம் அழைக்கிறார் ஓடியே வா ராகத்தோட பாடுங்க சரியா அடுத்த பாடல் பாடுங்க வருகையின் நாளிது வருந்திட வேண்டாம் அழைக்கிறார் ஓடியே வருகையிலும்
ஓகே அடுத்த பாடல் அடுத்த பாடல் ஓகே சூப்பர் ஒரு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பிரசன்னா சிஸ்டர் நீங்க பழைய வீட்டில் செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 மணியே நினச்சிட்டு இருக்கிறீங்க ரெண்டு லைனாவது நீங்கள் பாடணும் நான் அடுத்த பாடல் சொன்னாதான் நீங்கள் அடுத்த பாடலுக்கு பாடணும் ஓகே சூப்பர் ஓகே எத்தனை முடிச்சிருக்கிறீங்க மூணு முடிச்சிருக்கிறீங்க ஏ இதான் ஒன்று கொடுங்க அவங்க ரொம்ப ஆவலா செலினா சிஸ்டர் ரொம்ப நாங்கள் ஒன்று தந்தோம் அதை கொடுத்து தரமாட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகே உங்களுக்கான 4வது புகைப்படம் இப்பொழுது உங்கள் திரையிலே இல்ல இல்ல டைம் இருக்கு டைம் இருக்கு சும்மா அடிச்சு பார்த்தாங்க இந்த டைம் ஓடிட்டு இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிங்களா யோசிங்க நீங்க கண்டுபிடிச்சீங்களா நீங்க கண்டுபிடிச்சாங்க போல தெரியுதா இல்லையா இன்னும் 22 வினாடிகள் இருக்கிறது ரெண்டே ரெண்டு புகைப்படம் வேடு என்ன வேடு ஓகே மகிழ்ந்திடுவேன் நான் ரட்சிப்பின் ஓகே நீங்க கண்டுபிடிச்சா ரட்சிப்பின் கண்டுபிடிக்கலையா ஓகே சூப்பர் ரட்சிப்புன்னு கண்டுபிடிச்சி கடைசியில் ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருக்கிறாங்க ஓகே அது ரெட்டு அங்கே சீப்பு ஒரு வாழைப்பழம் ஒரு சீப்பு இருக்குது ரட்சிப்பு ஓகே சூப்பர் கண்டுபிடிச்சிங்க இப்போ உங்களுக்கான கடைசி ஏதாவது கிடைக்குமா பார்ப்போமா ஓகே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு போனஸ் வருமா என்று சொல்லி தாளம் போட உங்களுக்கான முதல் கடைசி புகைப்படம் இப்பொழுது உங்கள் திரையிலே ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடர் பாடும் ராஜாவா மீட்பர்க்கே அதிசயமான ஒளிமய நாடா நேசரின் நாடா ஓசன்னா கீதம் பாடுவோம் இயேசு ராஜம் ராஜா உன்னை செல்கிறார் நாம் ஓசன்னா கீதம் பாடுவோம் ஓசன்னா ஓசன்னா உன்னதத்து மகிமை மகிமை தேவனுக்கே ஓசன்னா ஓசன்னா உன்னத அடுத்த பாட்டு ஓகே சூப்பர் சரி ரெண்டாவது ரவுண்டு முடிவில் ரெண்டு டீமும் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிவில் நீங்கள் வந்து அதிகமாக இருந்தீங்க ரெண்டு மதிப்பெண்கள் அதிகமாக இருந்தீங்க நீங்கள் ரெண்டு மதிப்பெண்கள் கம்மியாக இருந்தீங்க இப்போ இந்த ரெண்டாவது ரவுண்டில் நிறைய மதிப்பெண்கள் எடுத்தீங்க நீங்கள் கவுண்ட் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா பாடல் நிறையா பாடிட்டுருங்க இந்த ரெண்டாவது ரவுண்டு முடிவில் ராகம் டீம் நீங்கள் 23 மதிப்பெண்கள் எடுத்துருக்கிறீங்க மொத்தத்தில் என்ன ஒரு மூச்சு பேச்சு இல்லை நம்பி மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ உங்களோட அவங்க கூட எடுத்திருக்காங்க அதுதான் சொல்ல போகிறேன் சரியா 23 மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க தாளம் டீம் நீங்கள் அவங்கள விட குறையா குறையா ஆ என்னம்மா குறைன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் 19 மதிப்பெண்கள் ஓகே 4 தான் டிஃப்ரெண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தால போட்டு பட்டைகளை போயிடலாம் ஓகேவா ராகம் 23 தாளம் டீம் 19 மதிப்பெண்களோட கூட இருக்கிறீங்க ஓகே இப்போ நம்ம 2 ரவுண்டை முடிச்சிட்டோம் 3வது ரவுண்டு செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவெளியில் உங்களை சந்திக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்